கடையிலேயே 4450. சாயந்தரம் போல 3 மணி ஆயிட்டுனா நீ டெய்லி ஒரு பொண்டாட்டி சாப்பிட்டுட்டு அம்மா சாயந்தரம் 3 மணி ஆயிட்டுனா டீ கடையில முட்டை போண்டா போடுவாங்க. போண்டாவும் டீயும். ஆமா நான் டெய்லி ரெண்டு முட்டை போண்டாவும் சரி ஒரு டீ குடிப்பேன். சரி அப்படி குடிச்சு குடிச்சு 4500 ரூபாய் கணக்காகி போச்சு. நீ குடுக்கணும்னு என்ன இருக்கா? அந்த கடை பக்கமே போக மாட்டேன். நமக்கு அங்க என்ன வேலை? நான் கூடி போயிருவேன். மேக்க ஒரு புதுக்கடை திறந்திருக்கான். ஆமா அவர்கிட்ட லேசா லாந்திக்கிட்டு வரேன். அங்க இப்போ ஒரு 200 ரூபாய் கடை இருக்கு. சரி அங்க ஒரு 4000 ரூபாய் கடை வச்சுட்டு வேற ஊரை காலி பண்ணி வெளியூர் போயிட வேண்டியதான். மொத்தத்துல ஒரே யாபமா போட நிக்கியாரு. ஆமா அந்த கணக்கு இல்ல தாத்தா. நம்ம நினைக்கும் 4 சிவத்துக்குள்ள முடிச்சுட்டு நம்மள யாரு பாக்க போற? நம்ம எடுத்துட்டோம் நம்மள எவன் பாப்பான் அப்படின்னு நம்ம நினைக்கும். மேல கூரைக்கு மேல உட்காந்து இந்த போய் எங்க போனா இன்னும் கிழமை இந்த மாதிரி இப்படி செஞ்சாம்னு கணக்கு எழுதிக்கிட்டே இருப்பாரு. நம்ம நினைக்கும் நம்ம செஞ்சுட்டோம் நம்ம சாதிச்சுட்டோம் நம்ம பேசிட்டோம் நம்ம முடிச்சுட்டோம் நம்ம களவாண்டு வந்துட்டோம். தெரியாது 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 நம்ம நினைக்கும். கடவுள் இருக்கிறார், அரச நன்றி கேட்பான், தெய்வம் நன்றி கேட்கும். கெட்டதா இருந்தாலும் சரி கெட்டதா இருந்தாலும் சரி சரி அண்ணனே கணக்கு கரெக்டா மேல ஏறிக்கிட்டே இருக்கு. அத நினைப்புல வச்சிருந்தா எந்த மனிதனும் தவறு செய்ய மாட்டாங்க. அது இப்ப தெரியாது பின்னால தெரியும். நன்மையை செஞ்சா நன்மை கணக்கு, தீமையை செய்தா தீமை கணக்கு. தீமை கணக்கு வாழ்க்கை முடியும் காலத்துல தெரியும். அப்ப தான் தெரியும். அப்ப இப்படி கணக்கை பார்க்கணும்னு சொன்னா சீராக கணக்கெழுதும் வரவழைத்து கணக்கையும் கணக்கையும் பார்க்கும் போது நாகராஜ மன்னவன் போன ஒரு சன்மத்தில் மலை வேடனா பிறந்திருக்கான். மலை வேடனா தான் பிறந்து 8 மாத சூழ்மானை அம்பால எய்திருக்கான். அம்பால சாமி அதன் உயிரம் வைத்திருக்கான். மகளை ஒன்னு கிடையாது. நாகராசன் போன சென்மத்திலே மலை வேடனாகவே பிறந்து 8 மாத சூழ்மானை அம்பாள் எதிருக்கிறான். அதன் உயிரை வாய்த்திருக்கிறார். மானை கொண்ட தோஷத்தால் இவருக்கும் அதில் இல்லை. ஏண்டவா அவர் ஆம்பளை காட்டுக்கு போவார் வருவார் அவருக்கு என்னையா தெரியும்? தெரியும். பொம்பளைக்குத்தான் தெரியும் பிள்ளை இல்லாத வழி என்னன்னு. நாகக்கண்ணி கணக்கணிங்க பாருங்க. நாகக்கண்ணியின் கணக்கை பார்க்கும் போது இவ அவரை விட பெரிய பொல்லாதவளா இருந்திருக்கா. அப்படி என்ன இல்ல அப்படி என்ன செஞ்சானே அவன் என்ன செஞ்சா தெரியுமா? என்ன போன ஒரு சன்மத்தில் மருத்துவமா பிறந்திருக்காள். மருத்துவமா தான் பிறந்து 7-8 பிள்ளைகள் கரு மருந்து கொடுத்திருக்காள். ஒரு மருந்து கொடுத்திருக்காள். பாதகத்தி சண்டாளி உருவ கலைத்திருக்காள். கருவழித்த தோஷத்தால் கை குழந்த கிடையாது. உருவழித்த தோஷத்தால் ஒரு குழந்தை கிடையாது. ஏ என்ன ஆள முடியாது ஈஸ்வரன் சொன்னபோ ஆதிசக்தி பார்வதி ஆண்டவனே பகவான் என்னை போல பெண்ணல்ல. பெண்ணுக்கு மனம் இறங்கி பிள்ளை ஒண்ணு கொடுக்க வேணும். மங்கைக்கு மனம் இறங்கி மகளை ஒண்ணு கொடுக்க வேணும். கண்ணிக்கு மனம் இறங்கி நாக கண்ணிக்கு மனம் இறங்கி நீங்க கை குழந்தை கொடுக்க வேணும். பெண்ணாகப்பட்டவா தவம் இருக்கிறாள் அல்லவா? ஆமா அதனால என் பின்ன
பெண்ணுக்கு மனமிறங்கி நீங்க பிள்ளைய கொடுங்க. கொடுங்கள் ஐயா. கண்ணுக்கு மனமிறங்கி நீங்க கை குழந்தைய கொடுங்க ஆண்டவா. ஆண்டவா. என்னால் முடியாது, என் பின்னால் நீ நடந்து வா. அதானே கேட்ட. ஆண்டவா. நீர் கொடுக்கலன்னா உமா கூட நான் ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். வர மாட்டேன் ஐயா. சாமி ஆண்டவனே பகவானே. ஆண்டவனே பகவானே. பிள்ளை வரம் கொடுக்காவிட்டால் பின்னால வர மாட்டேன். கைலாசம் வர மாட்டேன். கடவுள் நன்றி சொல்ல மாட்டேன். பொங்கி பொறிக்க பணிவிடையும் செய்ய மாட்டேன். நீங்க இப்ப கொடுக்காதீங்க, நான் கொடுப்பேன். பகவானும் கொடுக்காவிட்டால் ஆரதியா நான் கொடுப்பேன். கடவுள் நீங்கள் கொடுக்காவிட்டால் கடவுள் நீங்கள் கண்டிப்பாக நான் கொடுப்பேன். கண்டிப்பாக நான் கொடுப்பேன். இத்தனை சொல்லியும் என் வார்த்தையை எதிர்த்து நீ பேசிவிட்டாய். பிடிசாபத்தை பிள்ளை இல்லா நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் எட்டு குழந்தையா நீயே பிறக்கணும். போ. ஆண்டவே கோபம் கொண்டு சாபத்தை கொடுக்க பார்வதி பார்த்தா, ஆண்டவா நான் யாருக்கு பிள்ளை வரம் கொடுக்க சொன்னாலும் நீயே பிள்ளையா பிறக்கணும்னு சாபத்தை கொடுக்கிய. அன்று ஒரு நாளையிலே தார்காபுரத்தை ஆண்டு வந்தா தர்க்கராஜனும் தார்காவல்லியும். அவங்க ரெண்டு பேருக்கு பிள்ளை வரம் கொடுக்க சொன்னதுக்கு நீயே பிள்ளையா பிறக்கணும்னு சொன்னீங்க. தார்காபுரத்திலே தர்க்கராஜனுக்கு நான் தாட்சாயினி பார்வதியா பிறந்தேன். நான் அரசகுமாரனுக்கு பிறந்து என்ன கல்யாணம் முடிக்க நீங்க என்ன பாடுபட்டிய? பிச்சைக்காரனா நீங்க வேஷம் போட்டு வந்தீங்கள? பண்டார கோலம் கொண்டு நீங்க வந்தீங்களே. சரி, அதுவும் போகட்டும். மலையரசனுக்கு அங்கேயும் நான் பிள்ளையா பிறந்தேன். அப்பவும் நான் என்ன கஷ்டப்பட்டேன். பர்வதராஜனுக்கு நான் பர்வத குமாரியா பிறந்தேன். அப்பவும் நான் என்ன பாடுபட்டேன். இந்த சென்மத்தில இப்பவும் இவங்களுக்கு பிள்ளையா பிறக்க சொன்ன என்ன ஆண்டவா? ஒரு நாகத்தின் வயத்துல போய் நாங்க அருவா சனிக்க முடியுமா? கருவுச்சு பிறக்குமானால் அது தெய்வம் கிடையாது. அதற்கு சட்டமும் இல்லை. கருவுச்சு பிறந்தா தெய்வம் இல்லை. அப்படியே பிறந்தாலும் கடவுள் நீர் மறு உயிர் கொடுத்தா தான் அது தெய்வத்துக்கு ஈடாகும். நான் நாகத்தின் வயத்துல போய் நாங்க அருவா சனிக்க மாட்டேன். மாற்று வரங்கள் எனக்கு தர வேணும் என்று சொன்னபோது, பார்வதி இந்த அவதாரத்தில் உனக்கு கல்யாணம் இல்லை, நீ கன்னி பெண்ணா தான் அவதாரம் பண்ண போற அப்படின்னு கடவுளாகப்பட்டவர், நான் சொல்லுகிறேன் உனக்கு வரம். நீ போய் பிள்ளையா பிறக்க வேண்டாம். ஆதி கைலாசத்தில் இருந்த அமிர்தம் என்னும் எட்டு கலசங்களை வரவழைத்து அந்த அமிர்த கலசத்தை இருவேர்களுக்கும் வரங்களாகவே கொடுத்து 21 நாள் அரை மண்டலம், 48 நாள் ஒரு மண்டலங்கள் வரைக்கு அவர்களை பூஜை இருந்து வர சொல்லு பார்வதி. அந்த 48 நாளைக்குள்ள உன் 1008 சுரூபத்தில் 6 சுரூபத்தை எடுத்து கரு உருவா சனித்து நீ கை குழந்தையா பிறப்பாய்ப்போ அப்படின்னு ஆண்டவை வாக்கு வரங்களை கொடுத்தார். பார்வதா தேவி ஆகப்பட்டவள் அமிர்த கலசத்தை வரவழைத்து அந்த ஆதி சக்தி பார்வதியா.